வணக்கம் இது நம்ம சேனல் விடியல் நோக்கிய பயணம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உலக அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கிற சைனாவோட சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்திருக்கிற இந்த 15 யானைகள் கொண்ட குழுவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ இந்த நியூஸ் தான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இந்த யானை கூட்டம் தென்சீனாவின் யூனான் மாகாணத்திலிருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் பயணித்து தென்கிழக்கு சீனாவில் குன்மிங் நகரம் வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. கடந்த ஓராண்டு காலமாக இந்த யானைகள் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இவங்க எதுக்காக தங்களோட சொந்த மாகாணத்தை சொந்த வனப்பகுதியை விட்டு வெளியில் வந்தாங்க, இப்போ எங்கே நடைப்பயணம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒன்றா இருக்குது. மொத்தம் 16 யானைகள் கொண்ட ஒரு குழு அந்த வனப்பகுதியிலேருந்து வெளியேறி நடைப்பயணம் மேற்கொண்டுச்சாங்க. இதில் 2 யானைகள் இடையிலேயே தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. மீதி இருக்கிற 14 யானைகள் நடைப்பயணம் செய்துக்கிட்டு இருக்கும்போது கடந்த நவம்பர் மாதம் ஒரு யானை குட்டி ஈஞ்சிருக்குங்க. அந்த குட்டி யானை நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் 5 மாத காலம் எல்லா யானைகளையும் ஒரே இடத்துல தங்கியிருந்ததாங்க. இப்போ அந்த குட்டி யானை நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா யானைகளும் தங்களோட நடைப்பயணத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக யானைகளுக்கு பருவக்கால இடம்பெயர்வு பழக்கம் இல்லை, அதனால் இது ஒரு உணவுக்கான தேடலால் தூண்டப்பட்ட தன்னிச்சையான பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் குழு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனான் மாகாண வனப்பகுதி வெப்பமண்டல காடுகளாக மாற்றப்பட்டிருக்குது. அதோடு சேர்த்து வாழைப்பழம், தேயிலை, ரப்பர் தோட்டமாகவும் மாற்றமைச்சிருக்கிறாங்க. இந்த பாரம்பரிய சீன மருந்துக்கு லாபகரமான மூலப்பொருளை நடவு செய்யக்கூடிய பணியும் அங்கே வந்து தொடங்கியிருக்கு தான். இதனால் இந்த வனப்பகுதி சுருங்கி அவங்களோட சொந்த பகுதியை விட்டு வெளியேறி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்க விலங்கியல் சங்க பாதுகாவலர் பெக்கி சூசன் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த யானைகள் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வந்து அவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கங்கே உணவு தொட்டிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 2 டன் அளவுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 400க்கும் மேற்பட்ட அவசர கால பணியாளர்களும் பணி நியமிக்கப்பட்டிருக்காங்க. பறக்கும் கேமரா 24 மணி நேரமும் இந்த யானைகளை கவனிச்சிட்ருக்காங்க. இதுக்கிடையில் இந்த யானைகள் 10 லட்சம் மதிப்புள்ள வயல்களை சேதம் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் இந்த யானைகளை துன்புறுத்தக்கூடாது, வெடி வச்சு காட்டுக்குள்ளே விரட்டுறது அந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீன அரசு உத்தரவு போட்டிருக்குதாங்க. இந்த நடைப்பயணம் மேற்கொண்டுட்டு இருந்த 15 யானைகளும் ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறதுக்காக படுத்திருந்துருக்குங்க. அது எப்படி படுத்திருக்குது அப்படின்றத பாருங்கள். குட்டி யானையை நடுவில் விட்டு பெரிய யானைகள்லாம் அதை சூழ்ந்து படுத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு யானை மேலே இன்னொரு யானை கால் போட்டு படுத்திருந்தது. இந்த மாதிரியான காட்சிகள் வந்து அவங்களோட கேமராவில் கிளிக் ஆகிருக்குங்க. இப்போது இந்த யானைகள் தூங்கிட்டுருக்கிற இந்த அழகான காட்சி தான் உலகம் முழுவதும் பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்குங்க. ஸோ சைனாவோட புது சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்து ஒரே வாரத்தில் உலக ஃபேமஸான இந்த யானைகளை பற்றி நீங்களும் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.